இன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. கௌரவ நீதியரசர்களான மஹிந்த சமயவர்தன, பி எம் பெர்னாண்டோ அவர்கள் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கௌரவ முன்னே நாள் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் என்னை அமைச்சு பொறுப்பில் இருந்து நீக்கியமை தொடர்பில் அவருடைய நடவடிக்கைகள் வேண்டுமென்று பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கோடு செயற்பட்டிருந்தார். அரசியலமைப்பு ரீதியாக அரசியலமைப்புக்கு முரணாக செயற்பட்டிருக்கின்றார். சட்டத்திற்கு முரணாக அவருடைய நடவடிக்கைகள் இருந்தது என்ற பல்வேறு அடிப்படையில் அவருக்கு எதிராக என்னுடைய வழக்கினை தாக்கல் செய்திருந்தேன். அந்த வழக்கின் இடைக்கால தடை உத்தரவு வழங்கியிருந்தமை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். அந்த இடைக்கால தடை உத்தரவுக்கு பின்னர் கௌரவ முதலமைச்சர் அவர்களும் இலங்கையின் உச்ச நீதிமன்றத்திற்கு அது தொடர்பான தனது ஆட்சேபனையை தெரிவித்திருந்தார்கள். அவ்வாறு ஆட்சேபனை செய்திருந்த பொழுதும் இலங்கையின் உச்ச நீதிமன்றம் அவருடைய மேன்முறையீட்டை நிராகரித்து, குறிப்பாக என்னுடைய நடவடிக்கைகளில் திருப்தியுற்ற, என்னுடைய பக்கமுள்ள நியாயங்களில் திருப்தியுற்ற நீதிமன்றம் மீண்டும் அந்த வழக்கினை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் கடந்த மாதம் 2 நாட்களாக இந்த வழக்கு தொடர்ச்சியாக விசாரணைக்கு எடுக்கப்பட்டு இன்றைய தினம் இறுதியாக தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. அத்தகைய நிலையில் இன்றைய தீர்ப்பு கௌரவ முதலமைச்சர் அவர்களின் நடவடிக்கைகள் அனைத்தும் அல்ட்ரா வைரஸ், சட்டத்திற்கு புறம்பானது என்ற ஒரு விடயத்தையும், அரசியலமைப்புக்கு முரணாக செயற்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு விடயத்தையும் இலங்கையின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாது, கௌரவ முதலமைச்சர் அவர்கள் அதாவது 7 பிரதிவாதிகள் குறிப்பிட்டிருந்தேன், 7 பிரதிவாதிகளில் முதலாவது பிரதிவாதியாக முன்னே நாள் முதலமைச்சர் அவர்கள் இருந்தார். அந்த முதலமைச்சர் அவர்கள் வழக்கு சிலவையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பையும் மேலதிகமாக நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. இது தவிர எனக்கு பின்னர் நியமித்த அமைச்சர்களை கௌரவ முன்னே நாள் முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருந்தார்கள். அத்தகைய அமைச்சர்களை நியமித்ததும் பிழை என்பதை இன்றைய தினம் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இந்த வழக்கின் தீர்ப்பு தற்பொழுது கோட்டப்பப்பில் LK என்ற இணையதளத்தில் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பதையும் கூறி நிற்கின்றன. ஆகவே கௌரவ முதலமைச்சர் அவர்களுக்கு எதிராக அவருடைய நடவடிக்கைகள் வேண்டுமென்று என்னை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு செயற்பட்டிருந்தார். உண்மையில் நான் பல தடவைகள் மாகாண சபையில் அமர்வின் போது பல விடயங்களை தெரியப்படுத்தியிருந்தேன். இந்த நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவை அமல்படுத்துகின்ற பொழுது இந்த அமைச்சு பொறுப்பை நான் ஏற்காமலே மீண்டும் வெளியில் செல்வேன் என்ற ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தேன். இது தவிர மேலதிகமான அதாவது சம்பளத்தை கூட கூறவில்லை என்பதையும் கூறியிருந்தேன். அத்தகைய சந்தர்ப்பங்களையும் வழங்கியிருந்த பொழுதும் முதலமைச்சர் அவர்கள் அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவில் கூடி ஒரு வழி இருந்தது, அதாவது சட்ட முரணாக அவர் செயற்பட்டிருந்தாலும் அந்த விடயத்தை நிவர்த்தி செய்து உரியவாறு என்னை நீக்க முடியும் என்ற ஒரு கட்டளையும் ஆரம்பத்தில் வழங்கியிருந்தார்கள். அதை கூடி கௌரவ முதலமைச்சர் அவர்கள் கருத்தில் எடுக்காது உதாசீனமாக நடந்திருக்கின்றார். ஆகவே தற்பொழுது நீதிமன்றம் அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தும் பிழை என்பதை சுட்டிக்காட்டியதோடு கௌரவ முன்னே நாள் முதலமைச்சர் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று வைத்திருந்தேன். அந்த வழக்கு எதிர்வரும் மாதம் 10ஆம் தேதி விளக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது. ஒரு விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலத்தில் எமது மாகாண சபையை சரியாக வழிநடத்தவில்லை என்பது இப்பொழுது பலருக்கு தெரிய வந்திருக்கும். ஒரு சிலர் பிழையாக கூறியிருந்தாலும் இன்றைய தினம் கௌரவ முதலமைச்சர் அவர்கள் சட்ட ரீதியாக பல பிழைகளை விட்டிருந்தாலும் மாகாண சபையை கூடி ஒரு திறம்பட கொண்டு செல்ல வேண்டி இருந்த பொழுதும் கூட தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட்டுக் கொண்டு தேவையற்றவர்களுக்காக அல்லது பிழையானவர்களின் கருத்துக்களை கேட்டு அதற்கு துணை போயிருக்கின்றார் என்பது உண்மையில் மனவேதனைக்குரிய விடயம். பல்வேறு வேலைகள் இருந்த பொழுது என்னை பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு வேதனையான ஒரு விடயம், கடந்த 4 வருடங்களாக என்னுடைய மக்களும் அறிவீர்கள் எனக்கும் தெரியும், நான் எவ்வாறு மாகாண சபையில் அந்த 4 வருடங்களும் எனது மக்களுக்காக இரவு பகலாக சேவை ஆற்றினேன் என்று என்னுடைய அமைச்சு பொறுப்பை பறித்தெடுத்தவர்கள் அல்லது கொடுத்தவர்கள் அந்த அமைச்சு பொறுப்பை வைத்து ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்திருந்தால் கூட ஓரளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆகவே வேண்டுமென்று இவர்களுடைய நடவடிக்கைகளுக்காக நான் நீதிமன்றம் வந்திருக்கின்றேன். இவர்கள் செய்ததே பிழை என்பதையும் நிரூபித்திருக்கின்றேன். நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீதி நிலைத்திருக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.